வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. பவுடர் விஜய் ஸ்ரீஜி இவரோட இயக்கத்துல நடிப்புல வெளிவந்திருக்கிற படம் தான் பவுடர். இதுல வந்து நிக்கில் முருகன், சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் வந்து நிக்கில் முருகன். இவர் வந்து பல வருஷமா மக்கள் தொடர்பு, அதாவது பத்திரிகையாளருக்கும் சினிமாக்காரர்களுக்கும் பாலமா இருக்கிற அந்த ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டின்னு வந்து கதையினுடைய நாயகனா மாத்திருக்காரு விஜய் ஸ்ரீஜி. விஜய் ஸ்ரீஜி வந்து எப்பவுமே இதுக்கு முன்னாடி வந்து தாதா ஐடிசன் ஒரு படம் எடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா வந்து தாத்தாவா இருக்கிற நம்ம சாருஹாசனை தாதாவா மாத்தினார். அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய நபர் தான். இப்ப அடுத்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பவுடர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பவுடர்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வரி கதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இரவுல நடக்கிற கதை. ஒரு இரவுல பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள், பல்வேறு தரப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களுடைய தொகுப்பு தான் அந்த ஓர் இரவு நடக்கிற ஒரு விஷயம். பல திடுக்கிடும் விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா கொடுக்கணும்னு நினைச்சு மெனக்கெட்டு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. முதல்ல வந்து என்னன்னா, ஒரு குறைந்த முதலீட்டுல ஒரு படம் எடுக்க முடியும், அதை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல சக்சஸ் பண்ணிருக்காரு விஜய் ஸ்ரீஜி. இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிற ஒரு சம்பவம் வந்து அதிர்ச்சியான சம்பவம். அதாவது வெளிநாடுகள்ல நிறைய இடங்கள்ல வந்து மனிதர்களை, அந்த காட்டு மிராண்டிகளா ஆதிவாசிகள் அந்த காலகட்டத்தில் மனிதர்களை நரமாமிசம் சாப்பிட்டாங்க, மனித கறி எடுத்து சாப்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் நம்ம வந்து கதைகளில் படிச்சிருக்கோம், இல்லை சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம் ஹாலிவுட் ஃபிலிமில். தமிழில் முதல் முறையாக, அதுவும் இந்திய சினிமாவில் முதல் முறையாக அது மாதிரி வந்து மனித கறி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொட்டு அதை வந்து ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு இந்த பவுடர் படத்தில். ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்டு ரிலீஸ் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வெளியில் வந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கூட அது மாதிரி வந்து ஒரு தம்பதி வந்து அவங்கள தேடி வந்தவங்களை வந்து வெட்டி கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சி சம்பவங்கள்லாம் நடந்தது. ஸோ எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த படமாக அதில் காமிச்சிருக்காரு. பவுடர் படம் வந்து நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். அவசரப்பட்டு யாரையும் நம்பியும் போயிடக்கூடாது, நம்பிக்கை துரோகமும் நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்றதும் அதுல ஒரு வரி இருக்கு. அதுவும் இல்லாம வந்து நம்ம அதிகாரத்துல இருக்கோம், அதுவும் உயர்ந்த இடத்துல அதிகாரத்துல இருக்கோம், நம்ம கீழே வேலை செய்யற எல்லாரையுமே எப்படி நடத்துறோம், நம்ம என்ன மாதிரி நடத்துறோம், நம்ம வீட்டுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றதையும், அதுவும் காவல்துறையில இருக்கிற ஒரு அட்ராசிட்டி நிறைய காமெடியா சொல்லியிருக்காங்க, ஆனா அது நிஜமாவே நடந்திருக்கு. மேலதிகாரிய வீட்டு நாயெல்லாம் காணாம போச்சுன்னா கூட போலீஸ்கார விட்டு தேட விடுவாங்க. உண்மையிலேயே மகள் காணோம், மகன் காணோம், இந்த மாதிரி யாரையோ காணும் தேடி கொடுங்கன்னா போலீஸ் அதை கண்டுக்காது, அதை கிடப்புல போடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் மேம்போக்கா போற போக்குல ஒரு மிகப்பெரிய உண்மையையும் சொல்லியிருக்காரு விஜய் ஸ்ரீஜி. இந்த படத்தினுடைய நடிகர்கள்ல வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிக்கில் முருகன். நிக்கில் முருகன் வந்து அவர் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பல மேடைகள், பிரபலமான மேடைகள்ல டைரக்டர்களையும் நடிகர்களையும் டைரக்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஏன்னா வந்து இங்க நிக்காத, அங்க நில்லு, இந்த இடத்துல கரெக்டா நில்லுங்க, ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்லாம் சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு கமாண்டிங்கா இருந்த ஒரு மனுஷனை கதையின் நாயகனா வந்து மேக்கப் போட்டு படத்துக்கும் பேர் பவுடர்னு வச்சு அவர் நடிக்க விட்டுருக்காரு. நிஜமாவே அந்த வாய்ஸும், ஏன்னா நாங்கள பழகினதுனால தெரியும், அந்த வாய்ஸும் அந்த கதையினுடைய அந்த கதாபாத்திர விஷயமும் கரெக்டாக பொருந்தி போது ரொம்ப அழகாக தனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக நிக்கில் முருகன் செஞ்சிருக்காரு. நிக்கில் முருகனுக்கு சினிமாவில் இன்னொரு முகம் இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக விஜய் ஸ்ரீஜி வெளிச்சத்து கொண்டாந்துருக்காரு. இனி தொடர்ந்து அதை வந்து கைப்பற்றிப்பாரா, தொடர்ந்து அதில் வந்து டிராவல் பண்ணுவாரான்றதை நிக்கில் முருகன் தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் சிலரும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம என்னுடைய நண்பன் அப்படிதான் சொல்லணும், என்னுடைய பார்ட்னர் ஒற்றன் துறை வந்து அதில் நடிச்சிருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. நிக்கில் முருகன் கூடவே டிராவல் பண்றாரு. அவருக்கும் கொடுக்குற இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து நிறையவே ஸ்கோர் பண்றாரு. அந்த வாய்ஸும் அந்த மாடுலேஷனும் அந்த உடல் மொழியும் அவர் கரெக்டா பொருந்தி போது அவருக்கும் தமிழ் சினிமாவில் இன்னொரு இடம் கிடைக்கும் அப்படின்றதுல நிச்சயமான ஒரு இடம் உண்டு. தம்பி சதீஷ் முத்து ஒரு சின்ன கேரக்டர்ல வந்தா கூட கரெக்டா மனசுல பதிகிற மாதிரி ஒரு விஷயம். இதுல எல்லாரையும் விட ரொம்ப சிறப்பா ஸ்கோர் அடிக்கிற ஒரு நபர் யாரு அப்படின்னு சொன்னா வையாபுரி. வையாபுரியை நம்ம வந்து வேற மாதிரி காமெடியா அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். சென்டிமெண்டல் ஒரு எமோஷனல் அப்பாவா, ஒரு மகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா என்ன தாக்கத்தை அந்த அப்பா ஏற்படுத்துவார்ன்றது அந்த வையாபுரியுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கம்புலி இருக்காரு, அது மாதிரி வந்து நம்ம மொட்டை ராஜேந்திரன், வித்யாபிரதீப் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர்ஸ் சின்ன சின்னதா வந்தா கூட அதை கரெக்டா மனசுல பதிகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போறாங்க. லியாண்டர் இவருடைய இசை வந்து பாடல்களை காட்டிலும்
வந்து நிச்சயமா பின்னணி இசை வந்து ரொம்ப மிரட்டலா நல்லா கொடுத்துருக்காரு. கடைசியில ஒரு பாட்டு ஒண்ணு வருது, நோ சூடு நோ சொரணை அப்படின்றது. இந்த வார்த்தை கேட்டவங்க உங்க எல்லாருக்குமே புரியும், அந்த மாடுலேஷன் அந்த டைலாக்லயே தான் ஓடி ஒளிஞ்சு எங்கேயோ ஒரு தீவுல இருக்காரு இல்லைங்களா, அவர் மாதிரியே ஒரு வேஷம்லாம் போட்டு பயங்கரமான அந்த பாட்டு ப்ரமோ சாங் தான் அது, கடைசியில போடுறாங்க. இந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் அந்த பாட்டை ரசிக்க முடியுது. இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி வந்து இதுல நடிச்சும் இருக்காரு, நடிகரா தன்னை வந்து அடையாளப்படுத்திருக்காரு. கதையினுடைய இன்னொரு நாயகன் இவரை நம்ம சொல்லலாம். இவருடைய கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா, போராட்டம் போராட்டம் இதுதான் வாழ்க்கை, இதை தாண்டி நாம ஏதாவது செய்ய முடியுமா குடும்பத்துக்கு, அதுவும் நேர்மையான முறையில பண்ண முடியுமான்னு முயற்சி எடுக்கிற ஒருத்தனுக்கு வேறொரு விஷயங்கள்லாம் கிடைக்குது, அதை எப்படி அவர் பயன்படுத்திக்கிறாரு, அதன் மூலமா அவர் வந்து என்ன மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்படுறாருன்றத ஒரு அழகா ஒரு லைனை வந்து ஒரு இரவுல நடக்கிற விஷயமாவே கொண்டு போயிருக்காரு. விஜய் ஸ்ரீஜிக்கு வந்து சினிமாவில் ஏற்கனவே இயக்குனர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு, தயாரிப்பாளரோட அடையாளம் இருக்கு, இப்ப நடிகராகவும் தன்னை அடையாளப்படுத்திருக்காரு. இதுவும் அவருக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. குறைந்த முதலீட்டுல படம் எடுக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து விஜய் ஸ்ரீஜி வந்து ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா, மக்கள் என்ன சொல்ல வராங்கன்றத, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்றத பொறுத்து இருந்து பாருங்க. ஒட்டுமொத்தமா இந்த பவுடர் டீமுக்கு கொடுக்கப்படுகிற, கோடங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு 5-3. மீண்டும் ஒரு நல்ல வருஷம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.